எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 9 டிசம்பர் 2021 வியாழக்கிழமை தினமணி செய்திகள் பார்த்திடலாம். நேற்று 8 டிசம்பர் 2021 அன்று இராணுவத்தின் முப்படை தலைமை தளபதி விபின் ராவத் அவர்கள் மற்றும் அவருடன் சேர்ந்து சென்ற ஒரு 12 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணித்திருக்கிறாங்க. இது இன்னைக்குள்ள ஒரு ஃபிளாஷ் நியூஸ்ல முக்கியமான ஒரு நியூஸ். ஏன்னா இராணுவத்துடைய அனைத்து 3 பிரிவுகளுக்குமே தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து தமிழ்நாட்டில் வெல்லிங்டன் அருகே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் நடைபெற்ற விபத்தில் இறந்திருக்கிறாரு. ஸோ இதை பத்தி வீடியோஸ் நம்ம ஏற்கனவே கிளாஸ் யூடியூப் கிளாஸ்ல போட்டிருந்தோம். அதுபோக குன்னூர் அருகே நிகழ்ந்த இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி விபின் ராவத் அவருடைய மனைவி மதுலிகா ராவத் 13 பேர் மொத்தமாக வந்து இறந்திருக்கிறாங்க. எதற்காக சென்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் இராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற இருந்த பயிற்சி அதிகாரிகளுக்கான கலந்துரையாடல் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விபின் ராவத் அவர்கள் கோவைக்கு புதன்கிழமை காலையில் வந்திருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக சாலை மார்க்கமாக குன்னூர் வழியாக வெலிங்டன் செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில ஒரு திடீர் மாற்றமாக வான்வழியாக செல்ல முடிவு செய்திருக்கிறார்கள். இவருக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய இராணுவ ஹெலிகாப்டர் வந்து MI-17V5 ரக ஹெலிகாப்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்கனவே ரஷ்யால இருந்து 2008 இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. மொத்தமாக 14 பேர் பயணித்திருந்திருக்கிறார்கள். இதுல வந்து மரத்தில் மோதிய ஹெலிகாப்டர் அப்படின்ட்டு இந்த சூலூரில் இருந்து புறப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் பகல் 12:20 மணிக்கு வெலிங்டனை அடைய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில இந்த காட்டேரி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள அந்த நஞ்சப்ப சத்திரம் அந்த பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுல வந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் SP முதலமைச்சர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விரைந்து சென்றிருக்கிறாங்க. இதுல கடைசியாக குரூப் கேப்டன் வருண் சிங் என்பவர் மட்டும்தான் 80% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். அவருக்கு வெலிங்டனில் இருக்கக்கூடிய இராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இது போக வந்து பல்வேறு செய்திகள் இரங்கல் செய்திகள் கொடுத்திருக்கிறாங்க. நாட்டுடைய முக்கியமான இராணுவத்தின் தலைமை தளபதி அப்படிங்கிறதுனால பல்வேறு தலைவர்கள், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், தமிழகத்தில் நடைபெற்றிருக்கனால தமிழகத்தைச் சேர்ந்த ஆளுநர், முதலமைச்சர் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2015 தப்பிய உயிர் 2021 பிரிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2015 பிப்ரவரி 2 இந்த ஹெலிகாப்டர் விபத்து வந்து விபின் ராவத் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலம் திமாபுரளியில் இருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்ட சில நிமிடங்களில் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ள இருக்குது. ஸோ என்ஜின் கோளாறு ஏற்பட்ட இந்த விபத்தில் லேசான காயங்களுடன் அவர் தப்பிச்சிருக்கிறாரு. விபின் ராவத்தை பொறுத்த வரைக்கும் 18 பதக்கங்களை குவித்தவர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இராணுவத்தின் முப்படைகள் முதல் தளபதி இவர் தான். ஸோ இராணுவத்தில் இவர் ஆற்றிய சீரிய பணிக்காக பரம் விசிஷ்ட் சேவா பதக்கம், அப்புறம் உத்தம் யுத் சேவா பதக்கம், அதிவிசிஷ்ட சேவா பதக்கம் போன்ற 18 விதமான பதக்கங்களை பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டருமே வந்து ஒரு சாதாரண ஹெலிகாப்டர்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ரஷ்யாவிலிருந்து 2008 நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். இது MI-17V5 ரக ஹெலிகாப்டர். 1975 ரஷ்யாவில் இது அறிமுகம் செய்யப்படுகிறது. இதோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 145 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. ஸோ மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட இந்த ஹெலிகாப்டரோட மொத்த எடை 7489 கிலோ, கிட்டத்தட்ட 7.5 டன். ஒரே நேரத்தில் டபுள் மடங்கு 13,000 கிலோகிராம் எடையை சுமந்து சென்று பறக்கக்கூடிய அளவு திறன் கொண்டது. 2018 மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் 151 ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ ரோந்து பணி, மீட்பு பணி, இராணுவத்து பயணம் செய்ய அதிகமாக பயன்படுத்தப்படும் இந்த ஹெலிகாப்டர் முக்கியமான பிரமுகர்கள் VVIP என்பவர்கள் பயணிப்பதற்காக பிரத்யேகமான வசதிகளை கொண்டதாகவும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இழப்பு நாட்டிற்கு. இராணுவத்துடைய மூத்த அதுவும் அனுபவம் மிக்க ஒரு தளபதி இழந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது போக பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு நியூஸ் பாருங்க. கோவில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் இலவசம். இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கைகளில் பட்ஜெட் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவரிடம் திருமணத்திற்கான கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது எனவும், கோயிலுக்கு சொந்தமான மண்டபத்தில் திருமணம் நடந்தால் பராமரிப்பு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி தேசிய அளவிலான விருதினை தமிழகத்தைச் சேர்ந்த AM வெங்கடகிருஷ்ணன், ஏழுமலை தினேஷ், மனகசா தண்டபாணி, அப்புறம் ஜோதி பிரபாகரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
இது முதல்வர்கிட்டையும் இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு அதை வந்து பெருமையாக கருதி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 6 தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை உரிமை தொகையை அளித்தார் முதலமைச்சர். ஸோ தமிழ் வளர்ச்சித்துறைக்கான மானிய கோரிக்கைகளில் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி தமிழறிஞர்கள் சிலம்பொடி, சிசு ஸ்ரீ செல்லப்பன், அப்புறம் முனைவர் தோ பரமசிவன், புலவர் இளங்குமரனார், அப்புறம் முருகேச பாகவதர், சங்கரவள்ளி நாயகம், அப்புறம் சே ராசு இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகை வழங்கப்படும், தேசியமயமாக்கப்படுது. அப்படின்னா பாரதியாருடைய பாடல்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்ட மாதிரி இவருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்கிட்டு அதற்கான இழப்பீட்டு தொகையில உரிமை தொகைன்னு சொல்லுவாங்க, அந்த நூலுக்கான அந்த பேட்டர்ன் அந்த உரிமை தொகையை வந்து நேரடியாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழறிஞர் புலவர் சே ராசுவின் மருத்துவ செலவிற்கு உதவிடும் வகையில் அவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு ₹15 லட்சம் அளிக்கப்படுது. ஸோ மறைந்த தமிழறிஞரான சிலம்பொலி சி செல்லப்பன், பிரதோ பரமசிவன், புலவர் இளங்குமரனார் அவர்களுடைய நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டு குடும்பத்திற்கு தலா ₹15 லட்சம், முருகேச பாகவதர், சங்கரவள்ளி நாயகம் அவர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு குடும்பத்திற்கு ₹10 லட்சம் முதலமைச்சர் கையில் கொடுத்திருக்கிறார். அடுத்தது சிட்கோ தாய்கோ வங்கியுடன் தொழில் முதலீட்டு கழகம் ஒப்பந்தம். ஸோ சிறு தொழில் மற்றும் குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் சிட்கோ மற்றும் தாய்கோ வங்கியுடன் தொழில் முதலீட்டு கழகம், அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதாவது தொழில் முதலீட்டு கழகம்னு சொல்லுவோம். இது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வந்து சிட்கோ சிட்கோன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது மாதிரி தாய்கோ அப்படிங்கிறது என்னன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் முதலீட்டு நிறுவனம், இவங்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறதாக செய்திகளுடைய இருக்குது. இது வந்து ஒரு நிதியுதவி வழங்குவதற்காக. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட் லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் பேஜில் வந்து முக்கியமாக ரஷ்யாவுடைய பிரதமர் விளாடிமிர் புட்டினுடைய வருகையை பற்றியும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இன்றும் ஸோ இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1971 கையொப்பமான இந்திய சோவியத் நட்புற ஒப்பந்தத்தின் பொன்விழா கொண்டாடப்படக்கூடிய ஆண்டு இது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய இந்தியா விஜயம் பல வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. அரை நூற்றாண்டு காலமாக தொடரும் நட்புறவு கூட்டணியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையான சந்திப்புக்கு பிறகு மேலும் வலிமை பெறுகிறது. ஸோ COVID-19 கொள்ளை நோய் தொற்று பரவலுக்கு பிறகு அதிபர் புட்டின் ரஷ்யாவுக்கு வெளியே பயணிப்பது 2வது முறை. ஏன்னா கடந்த மாதமே அவர் ஜெனீவாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் சந்திப்புக்கு பிறகு மோடியை சந்திச்சிருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது. ஸோ அதை நீட்சியாக பார்க்கும் பொழுது புடின் மோடி அவருடைய சந்திப்பை இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தத்தையும் நாம் பார்க்க வேண்டும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இராணுவ தொழில்நுட்ப கூட்டுறவு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இராணுவம் தான் முழுக்க முழுக்க, இன்னைக்கு நீங்க ஃபிளைட் கிராஷ் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு ஹெலிகாப்டர் ஒரு கிராஷ் பண்ணியிருக்கு, அந்த விபத்துல பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் நம்ம ரஷ்யால இருந்து ப்ரொக்யூர் பண்ணா. ஸோ வந்து இராணுவத்துடைய முழுக்க முழுக்க சப்போர்ட் நம்ம ரஷ்யாட்டிருந்து கிடைக்குது. ஸோ அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இராணுவ தொழில்நுட்ப கூட்டுறவு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்திய இராணுவத்திற்கு 6 லட்சம் AK-203 துப்பாக்கிகளை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமைதி இராணுவ தளவாட தொழிற்சாலை இணைந்து தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கிறது. ஸோ இராணுவ பாதுகாப்பு கூட்டுறவு மட்டும் இல்லாமல் அணுசக்தி, விண்வெளி, போக்குவரத்து, அப்புறம் எரிசக்தி வர்த்தகம், சுகாதாரம் பல்வேறு துறைகளையும் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கிடையே பல ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. அமெரிக்கா தடை என்கின்ற அச்சத்தையும் மீறி ஏற்கனவே கடந்த 1 மாசமா பார்த்துட்டு இருப்போம் ரஷ்யாவிலிருந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய S-400 ரக ஏவுகணைகள் ஒப்பந்தம் துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இந்தியாவை பகைத்து கொள்ளாது என்கின்ற தைரியத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த முடிவுக்கு பின்னால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை தரப்பட்டிருப்பது தெரிய வருகிறதுன்னு கொடுத்திருக்கிறார். கீழே பாருங்க, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல வினைக்கு அரிய யாவுல காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையான விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதே போல் ஒரு தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை இருக்குன்னு சொல்றேன். எந்த ஒரு இது செஞ்சாலும் நமக்கு நம்மளை காத்து கொள்ளக்கூடிய ஒரு காப்பு என்பது ரொம்ப அவசியமானது என்பது இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்து. அடுத்தது சுகாய் போர் விமானம் மூலம் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசா மாநிலம் சண்டிபூர் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை சுகாய் 30 MK-1 போர் விமானம் மூலம் செலுத்தி புதன்கிழமை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் திட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்று கூறியுள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைப்பு அதிகாரிகள் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு சுகாய் 30 MK-1 போர் விமானத்தின் வாயிலாக இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். இதனிடையே பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றிக்கு DRDO விமானப்படை அதிகாரிகளுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் தயாரிப்பு, சந்தைப்படுத்துதல், மேம்பாடு ஆகியவற்றுக்கு இந்தியா ரஷ்யா பிரம்மோஸ் திட்டத்தை கூட்டாக முன்னெடுத்து வருகிறதுன்னு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ சோனிக் அப்படின்னா இந்த ஒளியுடைய வேகம், சவுண்டுடைய வெலாசிட்டியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சோனிக்னு சொல்லுவாங்க.
ஸோ சவுண்டோட வெலாசிட்டி 330 340 மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 330 340 மீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடியதான் சவுண்டு. இந்த சவுண்டோட வெலாசிட்டியை விட வேகமாக பயணிக்கக்கூடியதை சூப்பர் சானிக்னு சொல்லுவோம். சவுண்டோட வெலாசிட்டியை விட குறைவான வேகத்தில் பயணிக்கக்கூடிய சப்சானிக்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர் சானிக் ஏவுகணைகள் தான் எல்லா நாடுகளுமே தயாரிச்சுட்டு இருக்காங்க, அதை பற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் நீதிபதிகளுக்கான ஓய்வூதிய திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம், மக்களவையில் நிறைவேற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செய்தியை பார்ப்போம். அதாவது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் பணி வரன்முறை திருத்த மசோதா 2021 மக்களவையில் புதன்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு எந்த வயதில் ஓய்வூதியம் அல்லது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் பணி வரன்முறை சட்டத்தில் உள்ள 17B மற்றும் 16B பிரிவுகளில் சட்ட திருத்தம் செய்ய இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்குது. இது ஏஜ கூட்டுறவு குறைக்கிறதுக்கோ இல்லை, இவங்க ஓய்வூதியம் எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும், இப்போ வந்து திருத்தப்பட்ட ஒரு ஓய்வூதியம் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது எப்பவுமே இருந்து அவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாரு. ஸோ மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பேசுகையில் இந்த சட்ட திருத்தத்தால் நீதிபதிகளுக்கான ஊதியம் அல்லது ஓய்வூதியத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்பட போவதில்லை, சட்டத்தில் உள்ள சில சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இந்த மசோதா வந்து பாருங்க, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி 80, 85, 90, 95, 100 வயது வரம்புகளை எட்டுகின்ற நாளிலிருந்து அல்லாமல் அந்த வயது வரம்புகளை எட்டுகின்ற மாதத்திலேயே முதல் நாளிலே இருந்து உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் கணக்கிட்டு வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்துது. இது போக செயற்கை கருத்தரித்தல் வாடகைத்தாய் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ செயற்கை கருத்தரித்தல் தொழில்நுட்பத்தை முறைப்படுத்தும் சட்ட மசோதா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைத்தாய் முறையை முறைப்படுத்தும் சட்ட மசோதா இரண்டு மசோதாக்களும் உங்களுக்கு மாநிலங்களவில் குரல் வாக்கெடுப்பு மூலம் புதன்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்றாங்கன்னா செயற்கை கருத்தெழுத்த தொழில்நுட்பத்தை முறைப்படுத்தும் சட்ட மசோதா மக்களவையில் கடந்த 1ஆம் தேதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. செயற்கை கருத்தரித்தல் தொழில்நுட்ப மருத்துவமனைகள் மற்றும் செயற்கை கரு வங்கிகளை முறைப்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல், முறைகேடுகளை தடுத்தல், பாதுகாப்பான செயற்கை கருத்தரித்தல் முறையை உறுதிப்படுத்தல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது அண்டை நாடுகளுக்கு இந்திய கடற்படை முதன்மை கூட்டாளி. ஸோ கடல் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடுகள் இந்திய கடற்படையை முதன்மை கூட்டாளிகளாக கருதுகின்றன என்று குடியரசுத் தலைவர் தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இந்தியாவின் ஏவுகணை தாங்கி கடற்படை பிரிவு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுடன் அந்த பிரிவு உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்திருக்கு. கடந்த 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரின் போதுதான் பாகிஸ்தானில் கராச்சி துறைமுகம் மீது குண்டு வீசி அந்நாட்டின் கடற்படை கப்பல்களை இந்தியாவின் 22வது ஏவுகணை தாங்கி கடற்படை பிரிவு மூழ்கடித்திருக்கு. ஸோ இது வந்து கொண்டாட விதமாக 50 ஆண்டு நிறைவில் முக்கியமான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதையொட்டி மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிதாக அமைக்கப்பட்ட அரங்கை குடியரசுத் தலைவர் திறந்து வைப்பதாக ஒரு நிகழ்ச்சியும் இருந்தது. இருந்தாலும் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்களின் மறைவெடுத்து அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. ஸோ பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டத்தை 3 ஆண்டுகள் நீடித்து மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டம் நிகழாண்டு மார்ச் 2024 ஆண்டு மார்ச் 30 இதுவரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2.95 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2021 நவம்பர் 29 வரை கிட்டத்தட்ட 1.65 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. ஸோ இது தொடர்பாக கூடும்பொழுது மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் உள்ள இந்த புந்தேல்கண்ட் மண்டலம் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகிறது. அதற்கு தீர்வு காண விதமாக 44,605 கோடி மதிப்பில் கேன் பெத்வான் நதிகள் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மேலும் பல நதிகளை இணைக்கும் திட்டங்கள் வழிவகிக்கும் அப்படின்ட்டு இந்த அனுராக் தாக்கூர் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். ஸோ அடுத்த பாருங்க, ஊட்டச்சத்து இயக்கம் தமிழகத்திற்கு ரூபாய் 259 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஊட்டச்சத்து இயக்கம் நேஷனல் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இல்லைன்னா போஷான் இயக்கம்னு சொல்லுவோம். 2018-19 முதல் 2021-22 நிதியாண்டு வரை ₹259.31 கோடியை தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவித்திருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு 256னா புதுச்சேரிக்கு 94.36 கோடி, ஆந்திரத்துக்கு 256 கோடி, கேரளத்திற்கு 109 கோடி, கர்நாடகத்திற்கு 142 கோடி, மத்திய பிரதேசத்துக்கு 393 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 569.68 கோடிகள்னு இதை ஒதுக்கீடு செஞ்சதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முப்படை தலைமை தளபதி பயணித்த அந்த ஹெலிகாப்டர் மிகவும் பாதுகாப்பானதுன்னு ரஷ்ய நிறுவனம் விளக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது MI-17V5 ஹெலிகாப்டருடைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா, இது அந்த ஹெலிகாப்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரோபஸ்டா இருக்கு இந்த ஹெலிகாப்டர், ஒரு இராணுவத்திற்கான உபயோகப்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்னு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ காலநிலைகளை துண்ணியமாக கணிக்கக்கூடிய ரேடார் இருக்கு, இரவு நேரத்தில் தெளிவாக காட்டும் உபகரணம் இருக்கு, 13,000 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய திறன், ஏவுகணை தாக்குதலிலிருந்து தற்காப்பு வசதி,
மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறன், அதி பாதுகாப்புடன் கூடிய விமான அறை, இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இயற்கை என்பதை தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசா வந்து எவ்வளவு அட்வான்ஸா உருவாக்குனாலும் சரி, இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். இந்த உலகத்துல எவ்வளவு பாதுகாப்பான விஷயம்னாலும் அது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது பாதுகாப்பானது. இயற்கைக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமுமே சாதாரணமான ஒரு விஷயமா மாறி போயிருது. அந்த விஷயம்தான் நேற்று இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்லயும் வந்து நடந்திருக்குது. உலகத்துல இதை விட பாதுகாப்பானது இருந்துச்சுனாலும் அதுலயுமே ஏதாவது இயற்கைக்கு முன்னாடி பல சூழ்நிலைகள் வரும்பொழுது அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ பாருங்க, இது 2008 ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதற்கு பின்னாடி திறன் வாய்ந்த 151 ஹெலிகாப்டர்கள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்படாததுக்கான ஒப்பந்தங்கள் நீட்டிக்கப்பட்டு பல்வேறு ஹெலிகாப்டர்கள் இப்போ பயன்பாட்டில் இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன், நூல் வெளியீடும் கொடுத்திருக்காங்க. தில்லியில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது சுயசரிதியான ஜஸ்டிஸ் ஃபார் தி ஜட்ஜ் என்கின்ற நூலை வெளியிட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், இப்போ உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ஏ போப்டே, இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்லாம் கண்டிப்பா ஒரு புக் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் அது ஒரு கேள்வியாக கண்டிப்பா இருக்கலாம். சுயசரிதி, யாரோட சுயசரிதி? ஜஸ்டிஸ் ஃபார் தி ஜட்ஜ்னு கேட்கலாம். ஸோ ரஞ்சன் கோகோய் என்பவருடைய சுயசரிதி தான். அடுத்து ஜெர்மனி பிரதமரான ஒலாஃப் ஷோல்ஸ், ஜெர்மனியுடைய புதிய பிரதமரும் முன்னாள் துணை பிரதமரும் நிதியமைச்சருமான ஒலாஃப் ஷோல்ஸ் இவர் புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செலுத்தி வந்த ஏஞ்சலா மெர்க்கலுக்கு பதிலாக இந்த பொறுப்பை ஏற்கக்கூடியவராக இருக்கிறார். 63 வயதாகும் இந்த ஒலாஃப் ஷோல்ஸ். ஹம்பர்க் நகர மாகாணத்தின் முதல் மேயர் ஆவார். இவரை பிரதமராக நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ முடிவுக்கு வந்தது சகாப்தம் ஒழிஞ்சொல்லி இருக்காங்க. ஏன்னா கடந்த 2005 நவம்பர் 22 ஜெர்மனியோட முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் தான் யாருன்னா இந்த ஏஞ்சலா மெர்க்கல். அவங்க உலகின் வலிமையான பெண்களில் ஒருவராகவும் திகழ்ந்து கொண்டிருந்தவர்கள். பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக 16 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தி இருந்த நிலையில் இப்போ முழுவதுமாக ஒரு புது பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இந்த ஒலாஃப் ஷோல்ஸ் என்பவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாருங்க, ஜெர்மனி உலக ஜவுளி கண்காட்சி திடீர் ரத்து. ஸோ உலகத்திலிருந்து ஒமைக்ரான் வகை கொரோனா புதிதாக பரவி வருவதால் உலக ஜவுளி கண்காட்சி திடீரென ரத்து செய்யப்பட்டதால் கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர்களுக்கு ரூபாய் 1000 கோடி வர்த்தகம் இழப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ உலகம் முழுவதும் பல்வேறு பேண்டமிக் பரவிட்டு வருது, பல்வேறு புது புது நோய் தொற்றுகள் வருவதனால இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கேன்சல் ஆகிறது அஸ்யூஷுவலான விஷயம்தான். அதனால இந்த ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய உலக ஜவுளி கண்காட்சி ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இங்க செய்திகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸஸ் வந்து அவ்வளவுதான். நாளைக்கு வேறு செய்திகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என் நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.